கன்னிராசி என்பர்களே, லாபம் தோல்வி ரெண்டுமே இருந்துட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தில் லாபம் பணம் வர வந்துடும், ஆனால் அதை சரியாக ஜெயித்தோமா, அந்த காரியத்தில் ஜெயித்தோமா அப்படின்னா இல்லை. பணம் வந்துடுத்துன்னா ஜெயித்துறதெல்லாம் அர்த்தம் கிடையாது, நம்ம திருப்பியும் ஜெயிக்கணும். உதாரணத்துக்கு சினிமா துறைகள்லேயே எடுத்துக்கலாம், நம்ம வந்து அதுக்கு பணம் வந்துடுத்தோம் ஆனால் ஜெயிக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தோணக்கூடியதாக இருக்கும். அது மாதிரி ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டுருக்குறோம், ப்ரொடியூசராக இருந்துட்டுருக்குறோம், ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உண்டு. இன்றைய தினத்தில் பண வரவுகள் ஏற்படுத்தணும், ஆனால் ஜெயிக்கணுங்கிறத அடுத்த நிலையில் யோசிக்கக்கூடியதாக இருக்கும். இனி பண்ணுறதுக்கூடிய தப்பு இனிமேல் இருக்கப்படாதுங்கிற ஒரு யோசனைகள், நிறையா பாடங்கள் இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். லாபங்கள் கூடி வரும், வராக்கடன்கள் வந்து தீரக்கூடிய அற்புதமான நாள். ஃபினான்ஷியலாக இருந்துருக்குறோம், பார்த்து பார்த்து பணம் கொடுக்கறது நல்லது. கன்னிராசி என்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய அற்புதமான பிரயாணமாக இருக்கும். நிறையா புஸ்தகம் படிப்பேன், நிறையா விஷயத்தை தெரிஞ்சுப்பேன். ஒரு புஸ்தகத்தோட கோட் பார்த்தேன், புஸ்தகம் சொல்கிறது எவரோடு தலை குனிஞ்சு படிக்கிறாளோ பின்னாடி தலை நிமிர்ந்து வாழ்கிறதுக்குள்ளான செய்தியை உனக்கு கொடுப்பேன்னு அந்த புஸ்தகம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி எவர் ஒருவர் புஸ்தகத்தை நல்லா படிக்கிறாரோ அவர் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம். கல்வித்துறை சம்மந்தமாக கல்விக்கூடங்கள் வச்சுருக்கிறவா, எஜுகேஷன் சம்மந்தமாக சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கன்னிராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் நான்கு நம்பர் ஒன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு.